ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்வல் மக்கள் சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து விசஸ் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஓடின் விசஸ் தானோஸ் வேறு லெவலான ஃபைட்டாக இருக்க போது, ரெண்டு பேருமே ஒரு வில்லன் தான் மெயினாக சொல்ல போகணும்னா. ஸோ யார் ஜெயிக்க போகிறான்றது ஈகராக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க தெரியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ என்ன சொல்ல வரேன்றது புரியும். இந்த வீடியோ அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எங்களோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஓடின் சைடில் வந்து அவரோட பவரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அவரை வந்து கிட்டத்தட்ட 40,000 வருஷம் மேலே அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ பெரிய ஒரு பிகெஸ்ட் காட், அஸ்காடை பொறுத்த வரையும் இல்லாமல் 7 ரம்ஸ்லேயும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு பதவியில் இருந்தவர். ஏகப்பட்ட ரம்ஸை அவரோட ஆட்சியில் உள்ளாக்கி எல்லாரையும் அடிமைப்படுத்தி, எதுக்கு நம்ம இப்படி இவங்களெல்லாம் அடிமைப்படுத்தணும், நம்ம வந்து தப்பு பண்ணுறோன்றது ரியலைஸ் பண்ணி, அவருக்கு எனக்கு ஒரே ஒரு ரம் போதும், அது அஸ்கார்ட் மட்டும் போதும்னு சொல்லி திருந்தி நல்லவராக வாழ்ந்துருந்த ஒரு மனுஷன். ஓடினோட ஆர்ஜின் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போத்திருக்கோம், போய் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் ஓடினை பற்றி உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கெட்டவனாக இருந்து மாறினவர் தான் நம்ம ஓடின். ஸோ இவர் வந்து அந்த தோர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஆட்சிகளையே அசைச்சு பார்த்தவர், ஏகப்பட்ட விண்வெளியிலேயே விளாண்ட ஒரு மனிதர்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒருத்தர் கூட ஜஸ்ட் தானோஸ்ன்ற ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லலாம். அவருக்கும் 1500 வயசு, அதுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் அவர் வந்து இதுவரையும் இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் கிட்ட அந்த ஓடின்ருக்க டைமுக்கு அந்த டைமில் வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோனில் ஏன் அவர் கை வைக்கலைன்னா, ஏன்னா ஓடின் வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் அந்த இதில் வந்து அவர் கலந்துருக்காரு. அவருக்கு தெரியும் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வந்து ஓடினோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு. அதனால தான் தானோஸே நடுவில் வரல, அவர் இறந்ததுக்கப்புறம் தான் தானோஸே வந்திருப்பார். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தானோஸால் கன்ஃபார்மாக ஓடினை ஜெயிக்கவே முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே ஃபைட் வந்துச்சுன்னா யார் ஜெயிப்பா, ஒருவேளை யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தானோஸ் வந்து உண்மையிலே செம்மையாக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான், அவருக்கும் நல்லா பவர் இருக்குது. அவ்வளோ பெரிய இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட கல்லே அந்த சத்தியை தாக்குப்பிடிக்கிற அளவு ஒரு பாடியில் வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஒரு இமோட்டலும் கூட, இமோட்டல் இல்லை பட் அவரோட அந்த இன்டர்னல்ஸோட அந்த ஒரு பவர் இருக்குது, அப்புறம் டிவியண்ட்டோட பவரும் இருக்குது. அதனால் அவர் வந்து சமாளிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம அஸ்கார்டில் வந்து ஓடின்றது வந்து ஒரு கடவுள்னு சொல்லலாம். அவர் வந்து என்ன சொல்கிறதுனா, பை பிரெத் அவரோட மேஜிக்கல் ஸ்பெல்ஸை கூட அவரால் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும் தோரோட ஹேமரில் வந்து அவர் மேஜிக்கல் ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதுமாதிரி மேஜிக்கல் ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணி பல பேர் அடிக்கிறதுக்கான சக்தி நம்ம ஓடின்ட்டு இருக்குது. அது இல்லாமல் ஓடின் ஃபோர்ஸ் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இவர் வந்து நம்ம தானோஸ்லாம் குழந்த மாதிரி அவருக்கு அடித்து போட்டு போயிடுவார். இருந்தாலும் நம்ம தானோஸ் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யா தானோஸ் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கையில் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஓடினை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு அதிகமாக இருக்குது. இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இல்லைன்னா நம்ம கன்ஃபார்மாக நம்ம ஓடின்ட்ட வந்து பங்கமாக வாங்குவார், அதுதான் உண்மை. ஸோ இதுதான் அந்த ஃபைட்டோட எண்டு. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு சப்பா ஃபைட்டாக போயிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா, யா சப்பா ஃபைட்டாக தான் போயிடும். ஏன்னா உங்களுக்கு ஓப்பனாக தெரியும் ஓடின் கூட மோதுனா தானோஸ் வந்து இப்படி தான் ஆவாருன்னு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கிறதுன்றதை சொல்கிறது வந்து எங்கள் கடமை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன தோணுதா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மார்வல் மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நாங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய பேரோட ஆர்ஜின் ஸ்டோரிஸ்லாம் இந்த மாதிரி போட்டிருக்கோம், அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீடியோஸையும் போய் செக் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் இந்த மாதிரி அஃபிஷியல் அக்கௌண்ட்ஸ் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க, ஃபாலோ பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எல்லாமே ஃபுல்லாக பார்த்துருவீங்க. நம்பரும் ஸோ டாடா, பை பை, டேக் கேர்.